பல விஷயத்த சொல்லிக் கொடுத்தராம முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்க விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது. ஆக்சுவலா உங்க தலைமுறையில பெரியவங்களை எப்படி பாத்துக்கணும், குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும், பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கணும், எல்லாரோட எப்படி அரவணைச்சு போகணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த தலைமுறைக்கு வந்து அது பெரிய அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்காம போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறேன். சம்பாதிக்க சொல்லிக் கொடுத்தோம், பெரிய அளவுக்கு வெற்றிகரமா இருக்குன்னு சொல்லிக் கொடுத்தோம், எல்லாரையும் அரவணைச்சு போனோம், யாரையும் விட்டக்கூடாதுன்னு ஏன் பெருசா சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு தெரியல. நம்மளுமே கூட பிள்ளைங்க ஜெயிச்சா போதுங்கிறது ரொம்ப கவனம் மறந்துட்டோமோ என்னமோ தெரியல. ஸோ அப்டேட்டடாக இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க, முன்னோட உங்களோட நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் உறவுகளோட சேர்ந்து இருக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு பெரிய அதில் பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க அவங்களே அதுக்கு காரணமாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவங்களுக்கு அது பெருசாக மனசில் படவே இல்லை. நீங்களாம் சௌகரியமாக இருக்கீங்க அவங்க நினச்சிக்கிறாங்க, வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வசதி தானே முக்கியமான விஷயமா நம்ம சொல்லிக் கொடுத்தோம். பிரியத்துக்கு இயங்குவாங்க, கடைசி காலத்தில் நம்ம கூட இருப்பாங்கங்கிற இமோஷன்ஸை வந்து பெரிய அளவுக்கு நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். மருமக வந்து தனி குடும்பம் கூட்டிட்டு போயிட்டா அதனால தான் நாங்கள் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு அம்மா வருத்தப்பட்டாங்க. உங்கள் வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா அது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் நீங்களும் ஒரு காலத்தில் மருமக தான், அவர் கூட்டு குடும்பம் சிதையுது, அதுக்கு மருமக தான் காரணம்னு மட்டும் நம்ம முடிவுக்கு வர முடியாது.